தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் மாரியப்பன் பாத்திர கடை அப்படியே நடத்திட்டு இருக்கிறவங்கள நேற்று அவரோட அப்பா ஸோ தங்கம் என்பவர் வந்து நேற்று ஒரு மத்தியான லெவலில் போலீஸ் என்ற பெயரில் வந்து ஒரு சிலர் கடத்திட்டு போனதாகவும் அவர்கிட்ட பணம் கேட்டதாகவும் அந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் பணத்தையும் அவங்க கொண்டு கொடுத்துட்றாங்க காவல் நிலையத்தை தவறுத்துறையில் அதுக்கு முன்னாலே பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க கொடுத்து அவங்கள மீட்டுட்டு வர்றாங்க இந்த ஒரு கடத்தல் சம்பவம் கொடுத்து காவல்துறைக்கு அதுக்கப்புறம் தகவல் தெரிவிக்கிறாங்க அதில் இம்மிடியேட்டாக வழக்கு பதிவு செய்து ஆய்வாளரும் டிஎஸ்பியும் சிறப்பாக புலனாய்வு மேற்கொண்டு மேற்படி அந்த கடத்தி சென்ற அந்த நபர்களை இன்று அதிகாலையில் வச்சு வேறு மாவட்டத்தில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க மிக குறுகிய காலத்தில் கைது பண்ணி அவர்களிடமிருந்து கடத்தப்பட்ட ஆட்கள் கொடுத்த பணம் 5 லட்சம் ரூபாயை உடனே மீட்டிருக்காங்க இதில் என்னென்னா அவங்க வந்தவங்க வந்து நான் போலீஸ் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து இவங்ககிட்ட நான் உங்கள் மேலே வழக்கு போட்டுருவேன் அதுன்னு சொல்லி மிரட்டி பணத்தை கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்லி அதன் அடிப்படையில் அவங்களும் பணத்தை கொடுத்து அதன் அடிப்படையில் மீட்டு வந்துருக்கோம் இதில் மிக விரைவாக இது கோவில்பட்டி டிஎஸ்பி வந்து ஒரு ஒரு லொக்கேஷன் பாயிண்ட்டும் அவங்க எங்கே வந்தாங்க எந்தெந்த இடத்துக்கு போனாங்கங்கிறத அந்த கடத்தப்பட்ட நபர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விசாரித்து மிக விரைவாக கைது பண்ணியிருக்காங்க அது பாராட்டத்துக்குரியது எப்படி தொடர்பு அதாவது இப்போ இவர்கிட்ட குறிப்பிட்ட பணம் இருக்குது அப்படின்னு வேற எதுவும் இருக்கா இல்லை வேறு பொருள் விற்பனையில் எதுவும் இருக்கா என்ன வரும் இது குறித்து என்னென்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட நபரை கைது பண்ண வேண்டியிருக்கு அவர்கிட்ட இந்த புலன் விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது தகவல் தெரிவிக்கப்படும் அது விசாரணை செஞ்சிட்ருக்கோம் அது விரைவில் வெளியே வரும் அது சம்மந்தமாக விசாரிச்சுட்ருக்கோம் அது விரைவில் வெளியே வரும் லோக்கல் கான்டாக்ட் இல்லாமல் எப்படி சார் இவங்க கர்நாடகாவிலேருந்து இப்படி வர முடியும் லோக்கல் பர்சன் யாரும் இருக்காங்களா கரெக்ட் அந்த விவரங்கள் அதாவது என்னென்னா இவங்க பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க அது ஃபுல்லாக கண்டிப்பாக லோக்கல் சோர்ஸ் இல்லாமல் இங்கே வர முடியாது ஸோ லோக்கலில் யாரெல்லாம் கான்டாக்ட்டு யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிறது விரிவான புலன் விசாரணைக்கப்புறம் தெரிவிக்கும் தேங்க்யூ